நேயர்களுக்கு வணக்கம். நாமும் இன்னைக்கு பார்க்க இருக்கிற படம் ரொம்ப எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கிற காத்து வாக்குல ரெண்டு காது, ஒரு ராம் காம் ஜானர் அப்படின்னு தான் சொல்லலாம். ட்ரைலர்ஸ் ரொம்பவே ப்ராமிசிங்கா இருந்தது. படம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அப்கோர்ஸ் விக்னேஷ் சிவன் இயக்கத்துல சமந்தா, நயன்தாரா மற்றும் விஜய் சேதுபதி முக்கிய கதாபாத்திரங்களை நடிச்சிருக்கிற இந்த படம் திரைக்கு வந்திருக்கு. இசை அனிருத் ஆல்ரெடி பாடல்கள் எல்லாம் பட்டையை கிளப்பிட்டு இருக்குன்னு சொல்லலாம். அப்கோர்ஸ் ரவுடி பிக்சர்ஸ் அவங்களும் இந்த படத்தை தயாரிச்சிருக்காங்க, ரெட் ஜெயின் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிருக்காங்க. சரி, படம் எப்படி இருக்கு கதைக்குள்ள ஃபர்ஸ்ட் போவோம். ட்ரைலர்ஸ் பார்த்து எல்லாருக்குமே தெரியும்பா இது என்னப்பா, ரெண்டு லவர், ஒரு ஆள் அவன் என்ன பண்ண போறாரு, ரெண்டு பேர்ட்டையும் மாட்டிக்கிறாரு, ரெண்டு பேருமே நான் வந்து உன் கூட தான் இருக்க போறேன்னு சொல்றப்ப என்ன பண்ண போறாரு நம்ம விஜய் சேதுபதி அப்படின்றதுதான் கதை அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். அப்கோர்ஸ் கதைக்குள்ள போகணும்னா இது வந்து பிரபு அவர்களுடைய தொடக்கத்துல இருந்து வருது. பிரபு வந்து ஒரு ப்ரோக்ராமா வருது, அது வந்து கிட்டத்தட்ட விஜய் சேதுபதியை காப்பாத்தணும். அவருக்கு வந்து ரெண்டு சிக்கல மாறிட்டு இருக்காரு ரெண்டு பெண்கள் அப்படின்னும் பொழுது, ஒரு கிட்டத்தட்ட ஒரு நீயா நானாக்குள்ள சொல்வதெல்லாம் உண்மை மாறி ஒரு ஷோ, அதன் மூலமா வந்து ஹி வாண்ட்ஸ் டு ப்ரூவ் அ பாயிண்ட் தட் இல்லப்பா இவரு வேறு வேறு குடும்பங்கள் அப்படின்னு காட்டக்கூடிய ஒரு வேலையை ஆரம்பிக்கிறார். அப்படியே பிளாஷ்பேக்ல படம் போகுது. அப்கோர்ஸ் ராம்போ விஜய் சேதுபதி பகல்ல வந்து கேப் டிரைவரா இருக்காரு, அப்படிதான் நயன்தாரா அவங்க பழக்கமாறாங்க. அவருடைய ஐக்கியூ லெவல் குறைந்த ஒரு சகோதரன் சகோதரி அந்த குடும்பத்தோட அவருக்கு ஒரு இவருடைய நல்ல உள்ளம் இவருடைய அந்த ஒரு தன்மையான விஷயங்களை பார்த்து நயன்தாராக்கும் இவருக்குமான ஒரு நெருக்கம் ஏற்படுகிறது. இதே ராம்போ இரவு நேரங்கள்ல பவுன்சரா இருக்காருங்க. அப்போதான் வந்து நம்ம சமந்தா கதீஜா அவங்களுடைய அறிமுகம் கிடைக்குது. கதீஜா அப்கோர்ஸ் ஸ்ரீசாந்தோட ஃபியான்சேவா போறாங்க. அந்த பழக்கமான பணக்கார குடும்பம், அந்த வாழ்க்கை பிடிக்கல, அந்த ஒரு விதம் மாற்றம் அப்படின்னு அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா நம்ம ராம்போக்கும் கதீஜாக்கும் கிட்டத்தட்ட ஒரு கியூபிட் ஆரோ உள்ள வந்துடுச்சு அப்படின்னு சொல்லலாம். சோ இதுல இந்த ரெண்டு பேருக்கு நடுவில் ஒரு ஸ்டேஜ்ல ரெண்டு பேருக்குமே தெரிய வரும்பொழுது விஜய் சேதுபதி என்ன முடிவெடுக்க போகிறார், கதீஜா என்ன முடிவெடுக்கிறாங்க, கண்மணி ஆகிய நயன்தாரா எடுக்கக்கூடிய முடிவு என்ன, எதனால அவங்க இந்த நிலைக்கு தள்ளப்படுறாங்கன்றத ஹியூமரஸா ஃபன்னியா ஜாலியா சொல்லியிருக்காரு விக்னேஷ் சிவன் அப்படின்னு சொல்லணும். படத்துக்கு பக்க பலம் அப்படின்னா அனிருத் மியூசிக். சி ஒரு விஷயம் சொல்லணும், அதாவது அவருடைய கம்ஃபர்டபுள் ஜானர் இது விக்னேஷ் சிவன் தெரியுது. ஒரு காமெடி கலந்த ஒன்லைன் சொல்லக்கூடிய விஷயங்கள், ஏன்னா நம்ம பார்த்தோம் நானும் ரவுடி தான் ரொம்ப ஈஸியா பிரீசி ஃப்ளோ நல்லா இருந்துச்சு, படம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போச்சு. வேற கொஞ்சம் சீரியஸான படம் எடுத்து அது கொஞ்சம் காமெடியா முடிஞ்சதுதான் எஞ்சிக்கே நம்ம எல்லாருக்குமே தெரியும். சோ அந்த தப்பு இதுல பண்ணல. சோ என்னோட ஸ்ட்ரென்த்துக்கு நான் படம் பண்றேன் அப்படின்னு சொல்லி படம் பண்ணிருக்காரு. அண்ட் ரெண்டாவது விஜய் சேதுபதி ஆஸ் கூல் ஆஸ் ஹி கேன் பி இந்த படத்துல பாடி லாங்குவேஜ் எல்லாமே மாத்தி அழகா பண்ணிருக்காரு. அவர் மேல கூட ரசிகர்களுக்கு சமீபத்துல கொஞ்சம் ஒரு வருத்தம், என்னடா ஒரு சீரியஸான ரோலா இருக்கு, கேமராவை பார்த்தாலே நிறைய மெசேஜ் கொடுக்கக்கூடிய விஷயமா பேசுறாருன்னு சொன்னப்போ இல்ல இல்ல என்னால இந்த ரோல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அந்த நானும் ரவுடிதாரில் பார்த்த அந்த விஜய் சேதுபதியை மறுபடியும் இதுல பார்க்க வச்சிருக்காரு. அண்ட் ஆஸ் ஆல்வேஸ் வெட்டரன் அப்படின்னு சொல்லலாம் நயன்தாராவை, ராக் சாலிட் பர்ஃபார்மன்ஸ். நான் என்னோட ரோல் இது, இந்த கண்மணி இப்படிதான் இருப்பா, கண்மணியோட வாழ்க்கை பயணம் இதுன்றது ரொம்ப அழகா அவங்க பண்ணிருக்காங்க. அந்த சமந்தா ஸ்டீல்ஸ் ஷோன்னு தான் சொல்லணும். கதீஜாவா அவ்வளவு அழகா இருக்காங்க, ஃப்ரெஷ்ஷா இருக்காங்க படத்துல. அவங்க பண்ற அந்த சின்ன சின்ன விஷயங்கள், அவங்களோட பாடி லாங்குவேஜ் மேனரிசம்ஸ் எல்லாமே ரசிக்கும்படி அமைஞ்சிருக்கு. அண்ட் பிரபு வெட்டரன் சொல்லவே வேணாம், அவருக்கான அந்த ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து இது என்னோட பெஞ்ச் மார்க், நான் இப்படி பண்ணிப்பேன் அப்படின்னு பண்றாரு. படத்துல நம்ம எல்லாரையும் ஆச்சரியமா இருந்தது என்னன்னா கிங்ஸ்லியோட காமெடி. பிகாஸ் ஒரு ஒரு டாக்டர் நல்லா பண்ணது அண்ணாத்தியால சின்ன ரோல், சமீபத்துல வந்து பீஸ்ட்ல கூட பாத்தீங்கன்னா வவர் காணாம போறாருன்ற கிங்ஸ்லி, இதுல அர்னால்டுன்னு சொல்லி ராம்போவோட பயணிக்கக்கூடிய ஒரு பவுன்சர் அந்த இடத்துல ரொம்ப அழகா கிங்ஸ்லி தன்னுடைய காமெடியை வந்து எடுபட வச்சிருக்காருன்னு சொல்லணும். சோ படத்தினுடைய பக்க பலம் அப்படின்னு சொன்னா மூணு ஆர்டிஸ்டோட பர்ஃபார்மன்ஸ், இந்த வே ஸ்டோரி ஹஸ் பீன் ரிட்டன், கொஞ்சம் பிசகு இருந்தா கூட இது கொஞ்சம் ஒரு மாதிரியான அர்த்தத்தை கொடுக்கக்கூடிய விஷயத்துல இல்லைங்க, இது ஒரு ஃபன்னு ராம் காமி இப்படியா போகும் அப்படின்ற மாதிரி ரைட்டிங்ல நம்பி நீட்டா எழுதியிருக்காரு நம்ம விக்னேஷ் சிவன். அதை எக்ஸிக்யூட் பண்ணது நல்லா இருக்கு. நான் சொன்ன மாதிரி பேக்ரவுண்ட் ஸ்கோர்ஸ் ஆகட்டும் பாடல்கள் ஆகட்டும் நான் பிழை பாட்டு ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே அழகா வச்சிருக்காங்க. அண்ட் டூ அந்த பாட்டு நம்ம ரொம்ப எதிர்பார்த்த அந்த பாட்டு இரண்டாம் பகுதியில வருது. இந்த படத்தை பொறுத்த மட்டும் படத்தை தூக்கி நிக்கிறது விஜய் விக்னேஷனோட ரைட்டிங் அப்படின்னு சொன்னா பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் த ட்ரையோ ஆன் ஸ்கிரீன் அப்படின்னு ஒரு ஃப்ரெஷ் பேரிங் இருக்கு ஸ்கிரீன்ல பார்க்கும் பொழுது அப்படின்றது மாற்றுக்கிறது. இங்க எல்லாருமே என்னன்னா அவங்களோட ஸ்டீரியோ டைப் காம்போ உடச்சு இதுல பண்ணிருக்கிறதுனால இன்னுமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு அப்படின்னு இந்த படத்தை நம்ம சொல்லணும். கொஞ்சம் ஃபர்ஸ்ட் ஆஃப் எண்ட்லயே வந்து என்ன நடக்க போகுது அப்படின்ற ஒரு சின்ன ட்ரிவியா கொடுத்ததுனால ஒரு சென்ஸ் ஆஃப் ப்ரெடிக்டபிலிட்டி, செகண்ட் ஆஃப் கொஞ்சம் ஐயோ இப்படிதான் இருக்க போகுது, சரி இந்த லாஜிக்கல் கன்க்ளூஷன் அவங்க எப்படி வரப்போறாங்க அப்படின்றத நோக்கிய பயணமா இந்த படம் அமைஞ்சிருது செகண்ட் ஆஃப்ல. பட் ஆல் சடன் டன் தமிழ் சினிமா சமீப நாட்கள் ரொம்ப சீரியஸான ஸ்கிரீனை பார்த்து மெசேஜ் சொல்லக்கூடிய படங்களா இருந்த காலகட்டத்தில் இல்ல ரொம்ப ஆக்ஷனா அது ஒரு மிஸ்மேட்சா ஸ்டோரியோ ஸ்கிரீன் பிளேவோ ஒரு என்கேஜிங்காவோ என்டர்டெயினாவோ இல்லாத காலகட்டத்தில் ஹேட்ஸ் ஆஃப் விக்னேஷ் சிவன் ஃபார் கமிங் அவுட் வித் காத்து வாக்குல ரெண்டு காதல்.
நல்லாவே இருக்குன்னு சொல்லணும். நிச்சயமா இட்ஸ் கோனோ யங்ஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் திரைநிலைக்கு வரக்கூடிய யங்ஸ்டர்ஸ்க்கு ரசிக்கக்கூடிய வகையில சில காட்சிகள் அமைச்சிருக்காரு. வசனங்களும் ரொம்ப யதார்த்தங்களா இருக்கு. அண்ட் தி வே இட் ஹஸ் பீன் ஷார்ட் இஸ் ஆல்சோ வெரி குட். ஆல் சடன் டன் கிட்டத்தட்ட காத்து வாக்கிறதுக்கு அதுல ஒரு வினர் ஆன் ஹேண்ட் சொல்லலாம். தேர்ந்துகளில் பார்த்து ரசிக்கலாம். நயன்தாரா, விஜய் சேதுபதி அண்ட் சமந்தா ஸ்பெஷல். காத்து வாக்கில ரெண்டு காதல் அண்ட் விக்னேஷ் சிவன் ஒரு தோல்விக்கு அப்புறமா இஸ் பேக் இன் த ரன் அப்படின்னு தான் சொல்லலாம். அண்ட் விஜய் சேதுபதியை பொறுத்த மட்டும் வெரி ஹாப்பி டு சி விஜய் சேதுபதி டூயிங் சச் கைண்ட் ஆஃப் பப்ளி யங் ரோல்ஸ். நன்றி, வணக்கம்.